அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் மலப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை ஆர்டிஐ சிஎம்சி பதிவுகள் தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவிட்டு வரோம். என்னுடைய பதிவுகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, தமிழக அரசின் பொது விநியோகத்துறை அதாவது நியாய விலைக்கடை ரேஷன் கார்டு எல்லாருக்கும் தெரியும். ரேஷன் கார்டில் புதிய உறுப்பினர் பெயர் சேர்ப்பது எப்படி? இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னா அந்த குழந்தையோட பெயர் உள்ள சேர்ப்பீங்க. இல்லை கல்யாணம் முடிஞ்சிருக்கு, உங்கள் அம்மா கார்டிலே உங்கள் பேர் இருக்குது, உங்கள் ஒய்ஃப் பேரையும் உங்கள் அம்மா கார்டு கூட நீங்கள் சேர்க்குறாலும் புதிய உறுப்பினர் சேர்ப்பீங்க. அப்படி நம்ம ரேஷன் கார்டில் புதிய உறுப்பினரை எப்படி சேர்க்கலாம் அதை தான் நீங்கள் லைவ் டெமோவாக ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னோடய சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் குறித்து 59 வீடியோக்கள், கிராம சபை ஆலோசனை குறித்து 7 வீடியோக்கள், COVID-19 குறித்து 23 வீடியோக்கள், GPDP குறித்து 9 வீடியோக்கள், ஆர்டிஐ குறித்து 20 வீடியோக்கள், கிராம சபை தொகுப்பு குறித்து 64 வீடியோக்கள் இருக்குது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், எல்லாமே பிரயோஜனமாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகே, TNBDS வெப்சைட்டோட லிங்க் என்னுடைய வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். லெஃப்ட் சைடில் பயனாளர் நுழைவு, அது வழியாக நம்ம லாகின் பண்ணி நம்முடைய எல்லா டீட்டெயிலும் பார்க்கலாம். இப்போ நம்ம உறுப்பினர் பெயரை மட்டும் சேர்க்க போகிறோம். ஸோ ரைட் சைடில் கீழே வந்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர் நீக்க சேர்க்க இதில் எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நம்ம போக போகிறது குடும்ப உறுப்பினர் சேர்க்க, அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ரேஷன் அட்டைக்கு இணைக்கப்பட்டுள்ள ஃபோன் நம்பரை டைப் பண்ணுங்கள். கேப்சா குறியீடு அதில் மேலே கொடுத்துருக்கதை டைப் பண்ணுங்கள். பதிவு செய்ய கிளிக் பண்ண உடனே உங்களுடைய மொபைலுக்கு 7 டிஜிட்டில் ஒரு ஓடிபி நம்பர் வரும். எல்லா இதுலேயுமே மோஸ்ட்லி 6 டிஜிட் இருக்கும். இதில் 7 டிஜிட் ஓடிபி நம்பர் வரும், அதை அப்படியே டைப் பண்ணுங்கள் மொபைலுக்கு வந்திருக்கிறத பார்த்து. 5 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு ஆதார் கார்டு அவசியம், 5 வயதுக்கு கீழே உள்ளவங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் போதுமானது. ஓகே, இப்போ உறுப்பினர் பெயர் நான் சேர்க்க போகிறேன். அதில் என்னுடைய குழந்தை பெயர் ஜாஸ்லின். தமிழ் இங்கிலீஷில் கீபோர்டில் அப்படியே அடிச்சிருவீங்க. தமிழ் உங்களுக்கு டைப் பண்ணணுன்னா இந்த பென்சில் மாதிரி இருக்கிற ஆரோ கிளிக் பண்ணுங்கள். என்ன கோடோ என்னென்ன எழுத்தோ கேரக்டர் எல்லாமே வரும். இதில் வச்சுட்டு உள்ளே போனீங்கன்னா அந்த பர்டிகுலர் கேரக்டர் எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு என் பாப்பா பேருக்கு ஜாஸ்க்கு ஜேயை தொட்டுட்டேன், ஜா வந்துட்டு இசுக்கு இந்த இருக்குது, இஸ் சாத் விட்டு இசு உள்ளே போட்டுக்கலாம். அப்படி ஒவ்வொரு லெட்டராக எடுத்துக்கிடுங்க. ஆனா பெண்ணா, பெண், பிறந்த தேதி, பிறந்த தேதி, உறவு முறை, எனக்கு அவள் வந்து மகள், ஆதார் எண் கட்டாயம் கிடையாது, ஆவணங்கள் பிறப்பு சான்றிதழ் போதுமானது, 5 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு ஆதார் எண்ணை கண்டிப்பாக உள்ளிடவும். இதில் ஃபைல் கண்டிப்பாக சூஸ் பண்ணுங்கள். பர்த் சர்டிஃபிகேட்டு, பர்த் சர்டிஃபிகேட், பாப்பாவோட என்னோட பாப்பாவோட பர்த் சர்டிஃபிகேட் பதிவேச்சு கொடுத்துருங்க. அப்லோட் ஆகிட்டு இருக்குது. ஃபைல் அப்லோட் ஆனாலும் மேலே கோப்பு வெட்டிகரமாக பதிவேற்றப்பட்டது வந்துடும். பெயர் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கரெக்டாக அடிச்சிருங்க. பெண், பாலினம், பிறந்த தேதி கொடுத்தாச்சு, உறவுமுறை கொடுத்தாச்சு, இப்போ உறுப்பினரை சேர்க்க. இன்னும் அடுத்தது உறுப்பினர் சேர்க்கிறதா இருந்தால் அதில் டைப் பண்ணி எல்லாம் அதில் சப்மிட் கொடுங்க. இல்லை இந்த ஒரு பெயர் உங்களுக்கு போதுமானது என்றால் இந்த விதிமுறைகளை நம்ம படித்து பார்த்துட்டு டிக் போட்டு பதிவு செய்ய கொடுங்க. உடனடியாக உங்களுக்கு ஒரு குறிப்பு எண் உங்கள் ஃபோன் நம்பருக்கும் மொபைலுக்கும் வரும், இதுலேயும் ஜென்ரேட் ஆகும். அந்த குறிப்பு எண் இருந்தால் நீங்கள் என்னெல்லாம் பார்க்கலான்னா நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு.
உங்ககிட்ட குறிப்பு எண் இருக்கும். நியூ கார்டு அப்ளை பண்ணவங்களுக்கு மேலே பார்க்கணும். மற்ற எல்லா கரெக்ஷனுக்குமே இதில் செக் பண்ணால் போதுமானது. அட்டை தொடர்பான சேவை நிலை அறிய அதை கிளிக் பண்ணுங்கள். பேஜ் லோட் ஆகிட்டு இருக்குது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய குறிப்பு என்ன இதில் டைப் பண்ணுங்கள். அப்புறம் பதிவு செய்க அதை கிளிக் பண்ணுங்கள். கோரிக்கை நமக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. ஆவண சரிபார்ப்புக்காக காத்திருக்கு. அடுத்த துறை சரிபார்ப்புக்காக காத்திருக்குது. ரைட் சைடில் போயிட்டு நீங்கள் என்ன அப்ளை பண்ணீங்க, யார் பேருக்கு அப்ளை பண்ணிக்கிங்க, இந்த குறிப்பு எண் யாரோடது என்பதை தமிழ்லேயும் ஆங்கிலத்திலையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சம்டைம் தமிழில் டவுன்லோட் ஆக மாட்டேங்குது, சர்வர் எரர். ஆனால் இங்கிலீஷில் கண்டிப்பாக ஆகும். ஆட் மெம்பருக்காக இது பண்ணது. என்னுடைய பாப்பா பெயர் டாக்டர் ஆட் பண்ணக்காக உள்ளே வந்திருக்கு. ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் நம்புகிறேன். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.